இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஹ் பதயே நமஹ. சீதாபதியான ராமன், ரகுபதி ராகவன், அந்த பெருமானின் திருமேனி அழகு சொல்லொணாது. காலை வேளையில் நாம் ஓரோரு ராமர் கோயிலுக்காக சென்று பெருமானை வணங்கி வருகிறோம். இந்த இத்தனை இடத்துக்கும் நாம் ஒரு பிரயத்தனம் பண்ணி செல்லுவது அவ்வளவு சுலபம் அல்ல, கடினமான செயல். ஆனால் நாம் இல்லத்தில் இருந்து கொண்டே இத்தனை ராமனையும் சேவிக்க வைத்தது யார்? அந்த ராமனின் அருள்தானே. சீதை கூட இருந்து பேசத்தானே ராமன் நமக்கு இவ்வளவு அருள் புரிகிறான். அந்த சீதாராமர்களை சிவசக்தி நகரில் இருக்கும் கோதண்டராமர் ராமன் சன்னதி அங்கு சேவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய நாம் திருவஞ்சன திருக்கோலத்தில் தரிசித்தோம். திருவஞ்சனம் முடிந்த பிற்பாடு பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. அவரே அழகன் அலங்காரம், பேரழகு வாய்ந்தவன், அழகுக்கு அழகு கூட்டுமா போலே. நாமெல்லாம் ஆபரணம் பூண்டாலோ மற்றும் அலங்காரங்கள் பண்ணி கொண்டாலோ அதனால் நமக்கு துளி அழகு கூடுமா என்று ஆசைப்படுகிறோம். இருக்கும் அழகுதானே இருக்கும். ஆனா பெருமானோ அழகுக்கு அழகு சேர்ப்பவன், பரமசுந்தரம், சௌந்தர்யம், லாவண்யம், மார்த்தவம், சௌகுமாரியம், புண்டரீகாட்சத்துவம் என்னும் எத்தனை அழகு பெருமானுக்கு! ஒரு ஒரு அவயவமாக அழகு. நலே அழகுக்கு அழகு சேர்க்குமா போலே. இதோ அலங்காரம். அவனுக்கு அலங்காரத்தால் ஏற்றமில்லை, அலங்காரத்துக்கு அவனால் ஏற்றம். பூரணமாக அலங்கரித்து சேவித்தோம். மற்றும் ஒரு அலங்காரம், ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு அலங்காரம் பிடிக்கலாம். அடியனுக்கு ரத்தனாங்கி பிடிக்கும், மற்றொருத்தருக்கு முத்தங்கி பிடிக்கும், ஒருத்தருக்கு வெல்வெட்டு கபாய் பிடிக்கும், ஒருத்தருக்கு பூலங்கி புஷ்ப சேவை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஏதுமில்லாமல் இயற்கையான திருப்பரியட்டத்தோட வஸ்திரத்தோடு இருந்தால் அது பிடிக்கும். இதோ முத்தங்கி சேவை. முத்தால் ஆக்கப்பட்ட அங்கி அணிந்து கொண்டு அனைத்து திருவாபரணங்களையும் முத்தால் சாத்தி கொண்டு அவரே முத்து போன்றவர். ஆழ்வார் முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தேன்னு சாதிக்கிறார். அப்ப அவரே முத்து. பிரபாளத்தை போலே, முக்த முத்தை போலே, கடலிலிருந்து பிறந்த முத்த போல ராமனை சேவித்து கொண்டோம். அடுத்து மூலமூர்த்தியினுடைய சேவை. ரொம்ப ஆச்சரியமா எழுந்துருளி உள்ளார். நடுவாக இராமன், ஒரு பக்கத்தில் இலக்குவன், மற்றொரு புறத்தில் சீதை, ஆஞ்சநேய சுவாமி, அனைவருடைய மூலமூர்த்தியின் சேவை. அம்பத்தூரிலிருந்து ஆவடி போகும் மார்க்கத்தில் அந்த நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளே சென்றால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அண்ணனூர் புகைவண்டி நிலையத்துக்கு அருகே இருக்கும் ராமர் திருக்கோயில், இங்கே மூலவரை தரிசிக்கிறோம். இவரையும் இரண்டு சேவை. ஒன்னு, இயற்கையில் கவச்சம் இல்லாமல் ஆபரணங்கள் அணிகலன்கள் குறைவாகவும் சேவித்துக் கொள்கிறோம். அப்புறம் ஆபரணங்களோட கவச்சத்தோட புஷ்பமாலை சாத்தி கொண்டு எல்லா அலங்காரத்தோடும் சேர்த்து சேவித்துக் கொள்கிறோம். இப்படி இருக்கவேதான் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம், காண்பவர்கள் கண்ணையும் மனத்தையும் பெருமானுடைய திருவுருவம் பறிக்கும். இது நம்மையே பறிக்கிறது என்றால் சூர்ப்பனைக்கே பறித்ததே. நாம் ஒரு விஷயமா, எதிரி அதுவும் அரைக்கி, அவள் எல்லாரையும் கொல்லணும் வெட்டி சாப்பிடணும் நினைக்கிறவள், அவளை கூட ராமனுடைய திருமேனி அழகு உருக்கி இருக்க வேண்டுமானால் அப்ப நாம் அனைவரும் அதற்கு உருக வேண்டும். இது ஒரு முக்கியமான வழி. நாம் பரம ஆஸ்திகர்களாய் பக்தியை வளர்த்து கொள்வதற்கு பெருமானுடைய திருமேனியை அடிக்கடி சேவித்தல், அவருடைய தீர்த்தத்தை வாங்கி கொள்ளுதல், அவர் பிரசாதத்தை உட்கொள்ளுதல், அவர் சூடி களைந்த மாலையை புஷ்பத்தை அணிந்து கொள்ளுதல், அவரையே சம்பந்தப்படுத்தி வாழ்க்கையே அமைத்துக் கொள்ளுதல். பேர்பட்ட ராமனை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இந்த அழகில் மயங்கின சூர்ப்பனகை ராவணனை தூண்டுகிறாள். ரவணா, கடமை தவறிய அரசன் நீ, உன் ஒற்றர்கள் ஒண்ணுமே சொல்லுவதில்லை, உன் ஜனஸ்தானத்தில் 14,000 பேர் அழிந்து போனார்கள், இன்னும் என்ன வாழாதிருக்கிறாய்? 34வது சர்க்கம். தத சூர்ப்பணகாம் திருஷ்ட்வா ப்ருவதீம் பருஷம் வசஹ அமாத்தியமத்தே சங்க்ருத்தஹ பரிப்ரச்ச பரிபப்ரச்ச ராவணஹ. இப்படி மேலே மேலே குற்றச்சாட்டுகளை சூர்ப்பனகை அடுக்கிக் கொண்டு போக
ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் அனைவரையும் பார்த்து கேட்கிறான், யார் அந்த முட்டாள், அந்த நீச்சன் அல்பன் யார், நம் தங்கையை காது மூக்கறுத்ததார், 14,000 பேரை கொன்று குவித்ததார், கஷ்யராமஹ கதம் வீர்யா கிம் ரூபஹ கிம் பராக்கிரமஹ, யார் அந்த ராமன், யார் மகன், எந்த தெய்வம் மாறுவேஷத்தில் என்னை கொல்ல முயற்சி செய்கிறது, இதற்கெல்லாம் அசருமாள் இல்லை, கிமர்த்தம் தண்டகாரண்யம் பிரவிட்டச்ச சுதுஸ்தரம், நுழையவே முடியாத தண்டகாரண்யத்தில் இவரையே நுழைந்துள்ளான், அந்த காரண்யம் அந்த காடு முழுக்க நம்ம கூட பிறந்த கரதூஷ்ணாதிகளுடைய கட்டுப்பாட்டில் நடந்தது, ஆக சிங்கத்தின் குகைக்குள்ளே சேர்ந்து அதன் பிடரியையே உலுக்குமா போலே, யாரது நம்மிடத்தில் வந்து நம்மையே உலுக்குவது, ஆயுதம் கிம்ச ராமஸ்ய ஏனதே ராட்சசாகதாக, எந்த ஆயுதத்தை கொண்டு அரக்கர்களை கொன்றான், ஏன்னா நான் சொல்ற இந்த அரக்கர்கள்லாம் எந்த ஆயுதத்துக்கும் கட்டுப்படாதவர்கள், இந்திரனுடைய வஜ்ராயுதமோ ஏன் சூலம் முதலான ஆயுதங்களோ விஷ்ணுவனுடைய சக்கராயுதமோ ஏதுமே அவர்களை ஒன்றும் செய்ய முடியாதே, அப்படி இருக்கச்சே இவன் எம்மாத்திரம் தத்துவம் புரூஹி மனோஜாங்கி கேனத்வஞ்ச விரூபிதா, கடைசியா பார்த்தா உன் காது மூக்குல ரத்தமா கொட்டுறதே சொல் சூர்பனகே, ஒன்ன யார் இப்படி ரூபத்தை கெடுத்தது, யார் ஒன்னை காது மூக்கு அறுத்தது, கந்தர்ப்ப சமரூபஸ்ய, அப்பதான் சூர்பனக மெதுவே ராமனின் அழகை கொண்டாடுகிறாள், தீர்க்கபாகு விஷாலாட்சா சீரகிருஷ்ணாதி நம்பரஹ கந்தர்ப்ப சமரூபஸ்ய ராமோ தசரதாத்மஜஹ சக்கர சாப நிபம் சாபம் விகிருஷ்ய கனகாங்கதம், என்ன அழகான வர்ணனை, ஒரு காளிதாசன் கூட இப்படி வர்ணிக்க முடியாது, வால்மீகியோ சுகாச்சாரியரோ வர்ணிக்க முடியாது, சூர்பனகம் கொண்டாடுறா, தீர்க்கபாகு நீண்ட தோள்கள் நீண்ட கைகள் உடையவன், ஆஜானுபாகு முழந்தாள் அளவுக்கு நீண்ட திருக்கைகள், விஷாலாட்சா பறந்து விரிந்திருக்கும் திருக்கண்கள், கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன என்று திருப்பாணாழ்வாருடைய பாசனம், எத்தனை பெருமானுடைய கண்ணழகு நம்மளை ஈர்த்திருக்கு, சீரகிருஷ்ணாஜினாம்பரா ரவணா உன்னை போல பட்டு பீதாம்பரம் இல்லை, சீரகிருஷ்ணாஜினாம்பரம் மாந்தோல் மரவுரி அணிந்து கொண்டிருக்கிறார், கந்தர்ப்ப சமரூபஸ்ய மன்மதன் கூட இவரிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும், ரதி மன்மதன் கேள்விப்படுறமே அந்த மன்மதன் இவரிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும், ராமோ தசரதாத்மஜா, இதெல்லாம் இந்திரனை பத்தி நான் பேசல, சந்திரன் குபேரனை பத்தி பேசல, அரோ தசரதனாம் தசரதனின் மகன் ராமன் வெறும் மனிதன், அந்த மனிதன் தான் இத்தனை பாடுபடுத்துகிறான், அவன் அழகுக்கு நான் தோத்தேன், அவன் வீரத்துக்கு கரதூஷணாதிகள் அனைவரும் இறந்தே போனார்கள், அவன் கையில் வில் பிடித்திருக்கிறான் பார், ஹன்யமானம் து தத் சைன்யம் பஷ்யாமி சரவிருட்டி விகி, அவன் கையில் இருக்கும் வில் வில்லல்ல, அது ஒரு மின்னல், அந்த மின்னலிலிருந்து அம்புகள் வருவதில்லை, தீ கங்குகள் வருகின்றன, மின்னலை போன்ற கார்முகமான பெரும் வில், அதிலிருந்து ஓரோரு அம்பு புறப்பட்டால் தீக்கங்குகளைப் போலே 5 தலை நாகப்பாம்புகளைப் போல வந்து அனைவரையும் அழிக்கிறது, கண்ணால் பார்த்தே ரவண ராட்சசாம் பீமவீர்யாணாம் சஹசிராணி சதுர்தச, 14,000 பேர் என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல, ஒரு மனிதனாய் இத்தனை பேர் அழிக்க முடியும், ஒரு பக்கத்தில் என் காது மூக்கு பூச்சேன்னு வருத்தப்படுவேனா, இல்ல 14,000 பேரை ஒருத்தன் அழிச்சுட்டானே என்று பயப்படுவேனா, இல்லே உனக்கு முடிவு காலம் உனக்கு கெட்ட காலம் வந்துடுச்சுன்னு அறிவிப்பேனா, எவ்வளவு குத்தல் பாருங்க, ஒன்னொன்னையும் சொல்லி சொல்லி அவனை தூண்டுறதுக்காக இதெல்லாம், இப்போ நான் அழிந்து போவேனா, 14,000 பேர் போயிட்டார்களா, நீயே போயிட போறியா, எதுன்னு நான் சொல்லுவேன், அர்த்தார்த்திக முகூர்த்தேன கரச்ச சகதூஷணா ரிஷீணாம் அபயம் தத்தம் கிருதம் க்ஷேமச்ச தண்டகாக, ஒன்னு கேள்விப்பட்டேன், ரிஷிகளை எல்லாம் காப்பாத்துறேன்னு இவன் பிரதிஜை பண்ணானா ராமன், ரிஷிகளுக்கு நம்ம ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதிகள்லாம் துன்பம் கொடுத்துட்டு இருந்தாள் இல்லையா, அந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறேன் என்று சத்திய பிரதிஜை பண்ணியிருந்தான், அதற்கு தான் இத்தனை பேரையும் அழித்தானாம், மேலே நிகதானி அர்த்தார்த்திக முகூர்த்தேன கரச்ச சகதூஷணா, அதுவும் எவ்வளவு நேரம், ஒரு சண்டைன்னு சொன்னால் நீண்ட நடிக நேரத்துக்கு சண்டை கேள்விப்பட்டிருக்கேன், 1.5 முகூர்த்த நேரம் ஆவணா, ஒண்ணுல 1 மணி நேரம், 1 மணி நேரத்திலேயா 14,000 பேரையும் மிதக்க விட முடியும், அங்க ரத்த ஆறுதான் நான் கண்டேன், ஸ்ரீவதம் சங்கமானேன ராமேண விதித்தாத்மனா, ராவணன் நினைக்கிறார் நீ மட்டும் எப்படி வந்தாய், இத்தனை பேரை கொண்ட ராவன் உன்னை கொண்டிருக்க மாட்டானா, பெண் கொலை செய்ய மாட்டான், ரொம்ப தர்மம் தெரிஞ்சவன் ராவணா அப்படின்னு, உனக்கு அதர்மமே உருவம்னு அர்த்தம், இந்த சொல்ற குத்தல் எப்படின்னா அவன் தர்மமே உருவம் நீ அதர்மமே உருவம், பெண்ணை கொல்ல மாட்டேன்னு விட்டு விட்டான், பிராதாச்சாஸ்ய மகாதேஜாக
குணதஸ்துல்ய விக்ரம அனுரக்தஸ்ச பக்தஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான். இவன் தம்பி ஒருத்தர் இருக்கான், இவனுக்கு நிகரான அழகு, இவனுக்கு நிகரான ஆற்றல். அவர் கருப்பு, இவர் சிகப்பு. இன்னும் கேட்டா கருப்பழகா சிவப்பழகான்னா அது பிடிச்சவாளை பொறுத்தது. பல பேருக்கு கருத்த கண்ணன் கருத்த ராமனைத்தான் பிடிக்கும். சில பேர் என்னமோ தோல் சிகப்பா இருந்தா தான் உயர்த்தி அப்படின்னு நினைச்சுப்பா, அதுக்கு என்னென்னமோ வாங்கிடலாம். பூசினு கூட சிகப்பாரமானு போகிறமோ இல்லையோ, கருப்பா இருக்கிறது ரொம்ப அழகு, அது இயற்கையான நிறம். ராமனும் கருப்பு, கண்ணனும் கருப்பு, பெருமானே கருப்பு. அத்த கருப்புல தான் என கருப்புன்னா அப்ப உள்ள முழுக்க இரக்கம் இருக்குன்னு அர்த்தம். மழை மேகம் கருப்பா இருக்கு, அப்பதான் நமக்கு பிடிக்கும். கொட்டி தீத்துருத்து வெளுத்து போடுமோ இல்லையோ, அது போல பெருமான் கொட்டி தீர்க்கவே மாட்டாரே. அவர் உள்ளத்துல இருக்கிற கருணை தீர்ந்தாலன்னோ கருத்த திருமேனி வெளுக்க போகிறது. அவன் உள்ளத்து கருணை தீரவும் போறதில்லை, கருத்தவர் வெளுக்கவும் போறதில்லை. சூர்பனக சொல்கிறாப்போ, அந்த கருணியில் படைத்தவன் அழகெங்கே, இந்த சவந்த லக்ஷ்மணனுடைய அழகென்னே, என்ன நல்ல வேலை விட்டுட்டார்கள். இது இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா, என்ன வெட்டினத்துக்கும் இவா பேர்ல எனக்கு கோ வர்றதுக்கும் மொத்தத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் காரணராவன. இது வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. இனிமேதான் சீதையை பத்தி பேசுகிறாள். ராமஸ்த தட்சிணோ பாகு நித்யம் பிராணோ பகிஷ்சரா தர்மபத்னி பிரியா நித்யம் பர்த்துகு பிரியஹிதே ரதா. ராமஸ்த தட்சிணோ பாகு, ராமனுடைய வலக்கைன்னு போற்றப்படும் லக்ஷ்மணன். ராமனுக்கு ரெண்டு உயிரா ரவணா, ஒன்னு அவனுக்குள்ள இருக்குமா, ஒன்னு லக்ஷ்மணனுக்குள்ள இருக்குமா. இவடா உருவப்படுத்தி சொல்றா, ராமனுக்கு ஒரு உயிர் தான், ஆனா லக்ஷ்மணங்கிறவர் அடுத்த உயிர், அந்த அளவுக்கு ராமனுக்கு நெருங்கியவர். அப்ப ராமன் உயிர் இவனிடத்திலேயா. தர்மபத்னி பிரியா நித்யம் பர்த்துகு பிரியஹிதே ரதா. அவனுடைய தர்மபத்னி பர்த்தாவுக்கு நல்லது பண்றதுலயே இருக்காள்னா, தன்னை பத்தையே கண்டுகொள்ளாமல் ராமனுக்கு நல்லது, ராமனுக்கு நல்லது என்றே பார்க்கிறாள். சா சுகேசி சுநாசோ ரூஹு சுரூபாச்ச யசஸ்வினி. என்ன அழகான கேசம் தலைமுடி, என்ன அழகான இடை, என்ன அழகான பறந்து விரிந்திருக்கிற கண்கள். ராமஸ்யது விசாலாட்சி பூர்ணேந்து சதிருஷான்னா. அவ முகத்தை பார்த்தா சந்திரனை பார்க்க வேண்டாம், அவ கழுத்தை பார்த்தா சங்க பார்க்க வேண்டாம், அவருடைய தோள்களை பார்த்தா மூங்கில் தண்டை பார்க்க வேண்டாம், அவருடைய கண்களை பார்த்தா தாமரைகளை பார்க்க வேண்டாம். அப்படி இருக்கிற பேரழகி, அனைத்து நன்மகளும் ராமனுக்கென்னே இருப்பவள். தேவதேவ வனசியாசிய ராஜதே ஸ்ரீரிபாபரா. இவ லக்ஷ்மி தேவின்னு எனக்கு பிரமிக்க தோன்றது. ஸ்ரீதேவி லக்ஷ்மி தேவின்னு சொல்றமே, அவதான் சீதையா இருந்திருக்கணும். நைவ தேவி நகந்தர்வி நயக்ஷி நச்சகிண்ணரி ததா ரூபா மயானாரி திருஷ்டபூர்வா மகீதலே. யக்ஷ பெண்ணோ, கந்தர்வ பெண்ணோ, அசுர பெண்ணோ, ராட்சத பெண்ணோ, ஒரு பெண்ணை இந்த போற அழகுல நான் பார்த்ததே கிடையாது. அபிஜீவேத் சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராத் தவான் ரூபா பார்யாசா துவஞ்சதஸ்யாக பதிர் வரஹ. இப்ப சொல்றேன் அவனா கேட்டுக்கொள், உனக்கேற்ற மனைவி அவள் தான், அவளுக்கேற்ற கணவன் நீதான். அந்த ராமன் அவளுக்கேற்ற கணவலே அல்லன். ஆகவே உடனே போ, அவளை அபகரித்து கொண்டு வா, உன்னுடைய பட்ட மகிழ்ச்சி ஆக்கிக்கொள். மத்த அத்தனை மனைவியரும் அவளுக்கு தொண்டு புரியட்டும், அவள் இந்த நாட்டுக்கு வந்தால்தான் உன் பெருமையே உலகம் அறிந்து கொள்ளும். என்னென்ன சொல்லணுமோ அவருடைய காமத்தீயை மூட்டி விட்டாள். சா சுஷீலா வபுஷ்லாக்யா ரூபேணா பிரதிமா புவி தவானு ரூபா பார்யாசா துவஞ்சதஸ்யாஹ பதிர் வரஹ. விரூபிதாமஸ்மி விரூபிதாமஸ்மி க்ரூரேண லக்ஷ்மணேன மகாபுஜ. இது இத்தனை அவளை பத்தி கொண்டாடி ஓஞ்சா ராவணன் கேட்டார், எல்லாம் சரி, காது மூக்கிருந்து ரத்தம் வருதே, இது எதனால்? ஓ, இதை சொல்லவே இல்லையா? இவ்வளவு நேரம் என்னென்ன கதையோ சொல்லிட்டு கடைசியில காது மூக்க எப்படி போச்சுன்னா, அந்த சவத்தை தம்பி தான் வெட்டினான், இவர் தான் வெட்ட சொன்னார், அந்த சவப்பு தம்பி தான் வெட்டினார். தாம் திருட்வாத்திய வைதேகிம் பூர்ணச்சந்திர நிபானனாம் மன்மதஸ்த சரணாஞ்ச தொம்பிதேயோ பவிஷ்யசி. நீ மட்டும் சீதை ஒரு தடவை பார், மன்மத பானங்களாலே அடிபட்டு மன்மதன் கரும்புவில் வச்சிருப்பார், ஐந்து மலர் பானங்கள் வைத்திருப்பார், அதனால் அடிபட்டு நீ தவிப்பாய். எதி தஸ்யாம் அபிப்ராயோ பார்யாத்தே தவஜாயதே. அவளை பத்னி ஆக்கிக்கணும், மனைவி ஆக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் சீக்கிரமுத்ரியதாம் பாதோ ஜயார்த்தமிக தட்சிணா. உடனே சாமர்த்தியத்தோட செயல்படு, சீக்கிரமா போ, வேண்டிய உபாயத்தை தேடு, சீதை அபகரித்து வா. விஞ்ஞாயேஷாம சக்திஞ்ச கிரியதாஞ்ச மகாபல சீதா தவானபத்யாங்கி பார்யாத்வே ராட்சசேஸ்வர நிசம்ய ராமேண சரைரஜிங்கைஹி. என்னும் கரஞ்சதிஷ்டுவானி கதஞ்சதூஷணம் துவமத்திய கிருத்தியம் பிரதிபத்து மருகசி. கரன் தூஷணன் முதலானோர் இறந்தார்களே, அதற்கெல்லாம் நீ பழி தீர்க்க வேண்டும். ஒரே வழி, சீதையை தூக்கி கொண்டு வருவதுதான், போ என்று தூண்ட ராவணன் நீண்டு ஆலோசித்தான்.
திரும்பத் தன் தேரில் ஏறி மாரீச்சன் உதவிய நாடி போகிறான். நாமும் இப்போது சென்னை அம்பத்தூருக்கு அருகே அண்ணனூர் புகைவண்டி நிலையத்துக்கு அருகே இருக்கும் ராமசன்னிதானத்திலிருந்து விடைபெற்று கொண்டு அடுத்த திருக்கோயில் நோக்கி செல்வோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள் மூலமாக வழங்கப்பட்டது.